ஹே காய்ஸ், இன்றைக்கி சூப்பராக வாழைப்பழம் கோதுமை வச்சு ஒரு கப் கேக் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பவுலில் வந்து 100 கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க, 1 1/4 கப்பு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா சக்கரை கரைய வரைக்கும் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வாழைப்பழ பேஸ்ட்டையும் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற இருந்தால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் கேக் பேனில் நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 வந்து பாதி மட்டும் நிரப்புங்க, ஃபுல்லாக நிரப்ப வேண்டாம். 180°C 10 to 15 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிரும். நல்ல டாப்பிங் வேணால் உங்களுக்கு நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸு இது மாதிரி எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ஃப்ளஃபியாக சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செய்கிற மாதிரி மைதா அளவுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது, பட் ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.